எல்லா புகழும் இறைவனுக்கு. இன்றைக்கி நம்ம சினிமா நியூஸில் கொஞ்சம் முன்னால் ரிலீஸான ஏஜிபி அப்படிங்கிற படத்தில் ட்ரைலர் ரிவ்யூ பார்ப்போம். லக்ஷ்மி மேனன் அவங்க பேர் மட்டும்தான் வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க டேட்டா பேஸில். ஆனால் அவங்க அந்த ட்ரைலர் வந்துட்டு டீசர் வந்து வெளியீட்டில் அந்த போஸ்டரில் வந்து பார்த்திங்கன்னா ராமகிருஷ்ண ராஜு இருக்கிறாரு. ஸோ ராமகிருஷ்ண ராஜு அந்த போஸ்டர் இருக்கிறாரு அப்படின்னா படத்துலையும் இருக்கிறார் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். இந்த ராமகிருஷ்ண ராஜு யாருன்னு கேட்டிங்கன்னா கோடியில் ஒருவன் படத்தில் வில்லனாக இருப்பார். ரொம்ப அழகான ஒரு வில்லன் அவர் அந்த படத்தில். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு கொடூரமான வில்லனாக தான் இருப்பார். ஏன்னா இது ஒரு ஹாரர் மூவி. லக்ஷ்மி மேனன் தான் வந்துட்டு மெயின் லீடாக பண்ணுறாங்க அந்த படத்தில். டைரக்டர் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக தெரியுது ரமேஷ் சுப்ரமணியன், அவர் தான் வந்து டைரக்ட் பண்ணுறாரு. மியூசிக் வந்து பார்த்திங்கன்னா நியூ ஃபேஸ் தான் ஜெய் கிரிஷ். அதேமாதிரி டிஓபி வந்துட்டு சந்தோஷ பாண்டி அவர் பண்ணுறாரு. எடிட்டிங் சந்திரகுமார். லிரிக் வந்து பார்த்திங்கன்னா ஜே கேன் ஒருத்தர் வந்துட்டு எழுதுகிறார் போல். ப்ரொடியூசர் வந்து கேஎஸ்ஆர். இது வந்துட்டு ஒரு பக்க ஹாரர் மூவி மாதிரி தான் தெரியுது. பட் இவங்களுக்கு இது செட் ஆகுமா என்னன்னு தெரியல. ஏன்னா இவங்க நல்ல நல்ல ரோலில் ஹீரோயினாக அழகாக படத்தில் வந்துட்டு போன லக்ஷ்மி மேனனுக்கு வந்துட்டு இந்த படம் செட் ஆகுமா என்னன்னு தெரியல. இந்த படத்தில் எடிட்டிங்லாம் நல்லா ஷார்ப்பாக நல்லா திகிலாகவே இருக்குது. நல்லாவே பயமுறுத்திருக்கிறாங்க. ஒரு சில சீன்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு வந்துட்டு ரொம்ப ஒரு டெரராக தான் இருக்குது. ஸோ இந்த படத்தில் பார்க்கும்போது தான் நமக்கு இந்த அளவுக்கு ஒரு ஃபாஸ்ட் அந்த படத்தில் கொடுத்துருக்குறாங்களா அப்படின்னு தெரிய வரும். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஹாரர் மூவிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேசிக்காகவே ஒரு வீடு, அங்கே போய் நாலு பேர் தங்குவாங்க, அங்கே வந்து அமானுஷ்யமான சக்திகள் இருக்கும். முதல்ல இதெல்லாம் தவிர்த்துட்டு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஸ்டோரி பண்ணியிருந்தாலே இந்த படம் வந்துட்டு கண்டிப்பாக திரையரங்களை ஒரு மிகப்பெரிய வெற்றியை சந்திக்கும். மக்கள் நிறைய வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும். இல்லை வழக்கம் போலவே ஒரு வீடு, ஒரு காடு, நாலு மரம், தூக்கில் தொங்குறது, இந்த வீட்டுக்குள்ளே வந்துட்டு பேய் வித்த காட்டுறது, இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் அந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகுங்கிறது என்னுடைய கருத்து. ஸோ ட்ரைலரை பாருங்கள். ட்ரைலர் பார்த்துட்டு உங்களுடைய கருத்து என்னங்கிறது சொல்லுங்கள். இந்த படத்தில் ட்ரைலரை டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், போய் பாருங்கள். வேறு ஒரு சினிமா தகவல் சினிமா ரிவியூவில் உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கே.